வணக்கம் மக்கள். சிந்தி வீடியோ நம்ம ரெக்கார்ட் ஆஃப் ராக்னாராக் சீசன் 2 எபிசோட் 9 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மார்க்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரைடினோட நிலைமையை நினச்சி மனுஷங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போது, அவர் கூட சண்டை போட்ட சுமோ ரெஸ்லர்ஸ் மட்டும் ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம், ரைடின் கடைசியாக அவரோட முழு சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போட போகிறாரு. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ரைடின் சின்ன பையனாக இருக்க போது அவர் ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து சுமோ ரெஸ்லிங் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ரைடின் அவங்க கூட சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடலான்னு பார்க்க போது ஆப்போனண்ட்டை அசால்ட்டாக தூக்கி போட்டார். அப்போலேருந்து ரைடின் கூட விளையாடுறதே நிறுத்திட்டாங்க. நீ ஒரு ரொம்பவே மோசமான மான்ஸ்டர், இங்கே எல்லாருமே காயப்படுத்திக்கிட்டே இருக்க, இனிமே எங்கள் கூட பேசாதான்னு. இதை நினச்சி ரைடின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அழுவே ஆரம்பிச்சிட்டாரு. ஊரில் இருக்க யாருமே கிட்ட பேசவே மாட்டாங்க. கடவுள் இதுக்காக இப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தை என்கிட்ட கொடுத்தாங்க, இந்த ஸ்ட்ரென்த் எதுவுமே எனக்கு வேணாம். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிறந்து 3 வருஷம் உன்னால் ஏஞ்சி கூட சுத்தமாக நடக்கவே முடியல, ஒரு வேளை உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினச்சி டெய்லி நான் எல்லா கடவுள்கிட்டமே வேண்ட ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் என்னோட பையனுக்கு சக்தியை கொடுங்க, அவன் எப்படியாவது ஏஞ்சி நடக்கணும், மற்றவங்க மாதிரி ஓடி ஆடி விளாடணும்னு. அதுக்கப்புறம் நீ நார்மலாக நடக்க ஆரம்பித்தப்போ தான் என்னோட பிரார்த்தனை வீண் போகலன்னு விஷயமே எனக்கு புரிய வந்துச்சு. நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த சக்தியை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீ பயன்படுத்து, அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் ரைடின் கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே உதவி பண்ண ஆரம்பித்தேன். ரைடினாலே ரொம்ப நல்லவா இறக்க குணம் உள்ளவனே, அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு. ரைடினுக்கு 17 வயசாக இருக்க போது அங்கே இருக்கிற எரிமலை வெடிச்சிச்சு. அதனால அந்த கிராமத்தில் இருக்க நிலங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் பல வருஷம் கஷ்டப்பட்டாங்க. பசி பட்டினால கிராமத்தில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக நகரத்தை நோக்கி ரைடின் வந்தார். அங்கே இருக்கிற ஒரு சுமோவில் கலந்துக்கிட்டாரு. அந்த இடத்தோட லீடர்லாம் செம்மையாக சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை பார்த்தது ரைடினுக்கு ரொம்பவே ஆசை வந்துடுச்சு. நான் நிறைய காசு சம்பாரிச்சு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் என்னோடய ஊருக்கு நான் திருப்பி அனுப்பினோன்னு. இப்போ ரைடினை சண்டை போட கூப்பிட்றாங்க. ரைடின் கொஞ்சம் தயங்குறாரு. என்னோடய சக்தியை மட்டும் யூஸ் பண்ணால் இங்கே இருக்கிற யாருமே தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு தான் தேவையில்லாத காயெல்லாம் ஏற்படும். இதை கேட்டதும் அந்த லீடர் ரொம்பவே கோவமாயிட்டார். உன்னோட ஃபுல் சக்தியை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போட முடிச்சா என்ன ஜெயிச்சு காட்டு, நீ மட்டும் தோத்துட்டனா இந்த இடத்த விட்டு உன்னோட ஊருக்கே நீ திரும்பி போயிடணும்னு. உடனே ரைடினா அவரோட முழு சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போடலான்னு பார்க்குறாரு. ஆனால் மாஸ்டர் அசால்ட்டாக அவரை தூக்கி கவுத்து போட்டுடுறாரு. என்ன தான் நம்ம ரைடின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவருக்கு சரியான டெக்னிக் எதுவுமே தெரியல. அதனால மாஸ்டர் வித்தியாசமான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தொடர்ந்து ரைடினை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லாக சண்டை போட்டு கூட ரைடினால சுத்தமாக ஜெயிக்கவே முடியல. அப்போ தான் சும்மா மேலே இருந்த அவரோட ஆர்வம் பல மடங்கு அதிகமாகி டெய்லி கண்டினியூவாக சண்டை போட்டு ட்ரைனிங்லாம் எடுக்க ஆரம்பித்தார். சில வருஷம் கழிச்சு ரைடின் ஒரு பெரிய சாம்பியன் ஆகிட்டாரு. யாராலையும் அவர் எகுத்து சுத்தமாக சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியல. முக்கியமாக அவர் ஒரு மேட்ச்சில் கூட தோக்கவே இல்லை. சம்பாரித்த காசு எல்லாத்தையுமே கஷ்டப்படுற அவரோட ஊருக்கு திருப்பி அனுப்பி அவங்க எல்லாருக்குமே இவர் தான் தோணுது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சில வருஷம் கழிச்சு ரைடின் கூட சண்டை போடுறத நினச்சி அவரோட ஆப்போனண்ட் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டியில் யாருமே கலந்துக்காமல் எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல ஊர்ல இருக்க சின்ன பசங்கனா எப்படி ரைடினோட சக்தியை பார்த்து பயந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப சும்மா வீரர்களும் அவரோட சக்தியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரைடின் வேணுமேனு அந்த போட்டியில் தோத்துட்டாரு. இப்போ அவரோட மாஸ்டர் செமையை கோவப்பட்டு அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு வரப்போது ரைடின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன ஆனதுக்கான காரணம் என்னோட சக்தியை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு, ஆனால் என்னோட இப்போ வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே என்னை பார்த்து பயந்து ஓடிட்டு யாருமே கூட சண்டை போட வரலன்னா என்னால் காசு சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியாதுன்னு அப்போலேருந்து சில டெக்னிக்கெலாம் அவரே சீல் பண்ணிட்டாரு. சண்டை நடக்க போது என்ன நடந்தாலும் 4 டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரைடின் முடிவெடுத்து அப்போலேருந்து அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் சண்டை போட்டார். டோட்டலாக 285 மேட்சில் சண்டை போட்டார். 254 ஜெயிச்சார், 10 தோத்துட்டார். 2 மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. 14 மேட்சில் முடிவு இல்லாமல் போயிடுச்சு. 5 மேட்சில் அவரோட ஆப்போனன்ட் கலந்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரைடினே அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசண்டில் ரைடின் சண்டை போட நினச்சி அவர் கூட இருக்கிற சும்மா வீரர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காரணம், இவ்வளோ நாளாக ரைடினால் அவரோட உண்மையான சக்தியை யூஸ் பண்ணவே முடியல, ஆனால் ஃபைனலாக இப்போ உண்மையான சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போட போகிறாரு. நெக்ஸ்ட் ரைடின் இவ்வளோ நாளாக தடை பண்ணி வச்சுருந்த அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு. ஒரு வித்தியாசமான ஸ்டான்ஸ் எடுத்து அவரோட உடம்புல இருக்க எல்லா பவரையுமே அவரோட கையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இதை பார்க்க போதே சிவாக்கு நல்லா தெரிது, பைக்குள்ளே பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறான்னு. இப்போ ரைடின் ஒரு ஜம்ப் பண்ணி அவரோட முழு சக்தியும் கையில் வச்சு நம்ம சிவாவை அட்டாக் பண்ணுறாரு. உடனே சிவா அவரோட 2 கை யூஸ் பண்ணி இந்த அட்டாக்கை தடுக்கிறாரு. ஆனால் அவரோட கை 2த்துமே பிச்சு கடாசி அவரோட மூஞ்சில் இந்த அடி அடித்து அவரை தூக்கி கடாசுது. இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரைடின் தான் கண்டிப்பாக இந்த போட்டியை ஜெயிக்க போகிறாருன்னு. ரைடினோட பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தனால சிவாவோட 2 கையுமே போயிடுச்சு. கையை வச்சு தடுத்ததுனால தான் இப்போதைக்கு அவர் உயிரோடையே இருக்காரு. அது நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரைடினோட இந்த அட்டாக்லேருந்து வர வேவ்ஸே சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணிடுச்சு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக். சிவாவை தவிர மற்ற யாராவது இந்த இடத்துல இருந்தால் நேரம் போயே சேர்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ சிவா ஏஞ்சி நிற்கிறாரு. அந்த நேரமாக பார்த்து ரைடினோட உடம்புல பயங்கரமான ஒரு வலி ஏற்படுது.
அவரோட உடம்புல இருக்க மசில் எல்லாமே தன்னால் கீரிய அழமைக்குது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணதே பெரிய விஷயமா. இருந்தாலும் ரைடின் அவரோட வலி எல்லாத்தையும் பொறுத்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ த்ரோட் கிட்ட சொல்கிறாரு, என்னோட ஃபுல் பவரை வெளிப்படுத்து, கொஞ்சம் கூட நீ மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதான், அட்டாக் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் போய். நெக்ஸ்ட் சிவா இந்த சண்டையை முன்னாடியோட ரொம்ப போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்சோ ருத்ரா இந்த இடத்துக்கு வந்திருக்க விஷயத்தை இப்போ தான் நோட் பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற மற்ற கடவுள் எல்லாருமே சிவாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டியில் அவர் ஜெயிக்கணும்னு. இது எல்லாத்தையும் பார்க்க போது சிவா ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாரு. இங்கே இருக்கிற எல்லாருமே என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் தான் அவங்களோட லீடர், நான் ஜெயிச்சாவுடன் அப்போ தான் அவங்களோட நம்பிக்கை ஜெயிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்காக நான் சண்டை போட போறேன். சிவா அவரோட கையை யூஸ் பண்ணி அவரோட நெஞ்சை கிழிச்சு உள்ளே இருக்க ஆட்டை அவரே வேகமாக துடிக்க வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்க போது சுற்றி இருக்கவங்க ஆச்சரியத்தில் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. சிவாவோட கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டாக மாறிட்டு இருக்கு. சிவா அவரோட அல்டிமேட் வெப்பனை இப்போ யூஸ் பண்ணுறாரு, சிவத்தாண்டவம். இப்போ அந்த இடமே டோட்டலாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இதை பற்றி முன்னாடியே ஒரு கதை இருக்குது. உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சிவா அவரோட உடம்பே எரிச்சு ருத்ர தாண்டவம் ஆடுவார்னு. இந்த சக்தியை தாங்க முடியாமல் தீய சக்தி எல்லாமே அழிஞ்சு அவரோட சாம்பல்லேருந்து புது உலகத்தை உருவாக்குவார்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் இந்த கதை இப்போ எல்லாரோட கண்ணு முன்னாடி நேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. தாண்டவ கர்ம ஃபார்மை இப்போ சிவா எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் ரைடின், இன்னொரு பக்கம் சிவா, ரெண்டு பேருமே அவங்களோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி இப்போ சண்டை போட போகிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒத்துமை இருக்குது. ஒரு பக்கம் சிவா அவர் கூட இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ரைடினும் அவர் பக்கம் இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்காக சண்டை போடாமல் மற்றவங்களுக்காக சண்டை போடுறாங்க. முக்கியமாக இந்த ஃபைட்டை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க, அந்த விஷயம் நம்மளுக்கு அடுத்த எபிசோடில் தெரிய வரும். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.